கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நலம் தரும் நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியை நன்றாகவே தெரியும். நாம் சிரித்தால் அதுவும் சிரிக்கும், நாம் அழுதால் அதுவும் அழும், நான் கையை உயர்த்தினால் அதிலும் கையை உயர்த்தி காட்டும், நான் நின்றால் அதுவும் நான் நின்றதாகத்தான் காட்டும், நான் நின்றால் என்னைத்தான் அது காட்டும். ஆக நான் எப்படி இருக்கின்றனோ அதைத்தான் காட்டுவது கண்ணாடியினுடைய இயல்பு. நான் எதை செய்கின்றனோ அதை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இதுதான் இன்றைக்கு மனித வாழ்க்கையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நம்மிடமே இருந்து வெளிப்படும். இதைத்தான் புத்தரும், நீ எதை நினைக்கின்றாயோ எதை செய்கின்றாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்று கூறுகின்றார். அன்பார்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் அப்படித்தான் இருக்கின்றது. நம்முடைய செயல் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறுகின்றது. நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நம்மிடையே வெளிப்படுவதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து செய்வது அவர் யார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அவர் செய்த அந்த ஜெபம், இறை வேண்டல் அவரை இறை மகன் என்று சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 17:1 இறை வசனம். ஆக இயேசுவினுடைய அந்த ஒரு செயல், இறை வேண்டல் ஜெபம், அவரை இறை மகன் என்று காட்டி இருக்கின்றது. இன்று என்னுடைய செயல் என்னை ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டுகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு அழைப்பு தருகின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் தந்தைக்கும் உண்டான 7 தொடர்புகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இயேசு தந்தையால் அதிகாரம் பெற்றவர், 17:2. இரண்டாவதாக இயேசு தந்தை ஒப்படைத்த வேலையை செய்பவர், 17:4. மூன்றாவதாக தந்தையால் அவர் மாட்சிப்படுத்தப்பட்டவர், 17:5. அனைத்திற்கு மேலாக அவர் எல்லாம் தந்தையிடமிருந்து அவருக்கு கிடைத்ததாக கூறுகின்றார், 17:7. 5வதாக அவர் தந்தை அனுப்பப்பட்டவர், 17:8. 6வதாக தந்தை சொன்னதை அவர் செய்தவர், 17:8. அனைத்திற்கு மேலாக அவர் தந்தையிடம் ஒன்றித்திருப்பவராக இயேசுவுக்கும் தந்தைக்கும் உண்டான 7 தொடர்புகளை அவர் தன்னுடைய ஜெபத்தின் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இந்த 7 தொடர்பும் அவரை இறைமகன், அந்த தந்தையினுடைய பிள்ளை என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்தியஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய அந்த ஜெபம் அவரை இறைமகன் என்று சுட்டி காட்டியது. இன்று நான் கிறிஸ்தவன் என்ற முறையிலே நான் செய்து கொண்டிருக்கின்ற ஜெபம் என்னை யார் என்று காட்டுகின்றது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் என் ஜபத்தில் யாரை வெளிப்படுத்துகின்றேன்? அந்த தந்தையிடமிருந்து நான் வந்தவன், அந்த தந்தையால் படைக்கப்பட்டவன் என்பதை நான் என்னுடைய ஜபத்தின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். நாம் எல்லோரும் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், யோவான் செய்தி 17:10 இறை வசனம். நாம் தந்தையால் இயேசுவிடம் அனுப்பப்பட்டவர்கள், யோவான் செய்தி 17:9. இவை அனைத்திற்கும் மேலாக அந்த தந்தையை நாம் அறிகின்ற பொழுது நிலை வாழ்வு நம்மில் வெளிப்படும், நிலை வாழ்வு நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் என்பது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டுவதாக அமைய வேண்டும். இன்று என்னுடைய ஜெபம் எப்படி ஜெபமாக இருக்கின்றது? எவ்வாறு கண்ணாடி நாம் எதை செய்கின்றோமோ அதை வெளிப்படுத்துகின்றதோ அதே போல நம்முடைய ஜெபங்கள் இன்று கண்ணாடி ஜெபமாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்பதை என்னுடைய ஜெபம் வெளிப்படுத்துவதுதான் கண்ணாடி ஜெபம். இயேசுவினுடைய ஜெபம் அத்தகைய ஒரு கண்ணாடி ஜெபமாக இருந்தது. அதனால்தான் அவருடைய ஜெபத்தின் வழியாக அவர் இறை மகன் என்பதை சுட்டி காட்டினார். இன்று நாமும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக நாம் கிறிஸ்தவர்கள், அந்த தந்தையால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையிலே நம்முடைய ஜெபங்களை நாம் மாற்றுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.